வணக்கம். 1915 முதல் 1993 வரையுள்ள கால அளவில் 235 முறை கடல் பயணத்தில் ஈடுபட்டவர்கள் கண்ட ஒரு நிகழ்வாகும் மில்க்சி அல்லது பால் நிற கடல். அதனை பற்றி ஏராளமாக கேள்விப்பட்டிருந்தாலும் அதை விளக்கி கூறுவதற்கு பெரும் காலதாமதம் ஆகியுள்ளதென்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 2005 கேமராவில் பதிவான ஒரு படத்தின் மூலம் இது விளக்கப்பட்டது. முதன் முதலில் செயற்கைக்கோள் படத்தின் மூலமாகத்தான் இந்த கடல் நிகழ்வின் படத்தை ஆய்வாளர்கள் கண்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு தசாப்தம் வரை அதுபோன்ற நிகழ்வுகளை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் ஆய்வாளர்கள் கண்காணித்து வந்தார்கள். அந்த ஆய்வின் மூலம் மில்க்சி அதாவது பால் நிற கடலுக்கு பின்னால் உள்ள அறிவியல் ரகசியங்களை கண்டறிந்தார்கள். பூமியில் ஏற்படக்கூடிய மிகவும் பெரிய பயோலுமினசென்ஸ் தான் மில்க்சி நிகழ்வதற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் விளக்குகிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த பயோலுமினஸ் கடலில் கிலோமீட்டர் தூரம் வரை எப்படி வெள்ளை நிறத்தை பரப்புகிறது என்பதை அறிவதற்காக மேற்கொண்டு ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆண்டுக்கு சராசரியாக 3 முறை மில்க்சி நிகழ்வு காணப்படுகிறது. இதுவரை பதிவாகியுள்ளதில் மிகவும் பெரிய மில்க்சி நிகழ்வு 100,000 சதுர கிலோமீட்டர் அளவுள்ளதாகும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் 1985 தான் ஒரு ஆய்வுக்குழு கடலில் பயணித்துக் கொண்டிருந்த போது மில்க்சி நிகழ்வு ஏற்படவும் அதனை அவர்கள் நேரில் பார்க்கவும் செய்தார்கள். ஆனால் அன்று அந்த நிகழ்வு பற்றி எந்தவித விளக்கங்களும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. அந்த நிகழ்வின் போது அந்த பகுதியில் இருந்து கடல் நீரை ஆய்வுக்காக சேகரித்தார்கள். அதில் வேறு பல உயிரிகளுடன் ஒரு மரைன் பாக்டீரியாவும் இருப்பதை அந்த நீரில் நடத்திய ஆய்வில் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது விப்ரோ ஹார்வே என்னும் மரைன் பாக்டீரியாவாகும். பயோலுமினசன்ஸ் அல்லது பிரகாசத்தை சேகரித்து பிரதிபலிக்கும் திறன் உள்ளவையாக இருந்துள்ளன அந்த பாக்டீரியாக்கள். மில்க்சி என்னும் அந்த நிகழ்விற்கு காரணமாக இந்த பாக்டீரியாக்கள் இருக்கலாம் என்று அன்று ஆய்வாளர்கள் கருதினார்கள். 1,000,000,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மணி நேரங்கள் நீண்டு நிற்கக்கூடிய விதத்தில் இவை எப்படி பிரகாசத்தை பிரதிபலிக்கின்றன என்பது அன்றும் இன்றும் பதிலில்லா கேள்வியாக தொடர்கிறது. பாக்டீரியாக்களுக்கும் ஒளி பிரதிபலிப்பிற்கும் இடையேயான தொடர்பை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகள் இன்றும் பூர்த்தியடையாமல் இருப்பதற்கு ஏராளமான காரணங்கள் உள்ளன. இதில் மிகவும் முக்கியமானது இந்த நிகழ்வு முற்றிலும் எதிர்பாராவிதமானது என்பதாகும். பெரும்பாலும் தனிப்பட்ட பகுதிகளில்தான் இந்த பயோலுமினசன்ஸ் ஏற்படுகிறது. செயற்கைக்கோள்களிலும் கூட லோ ஆர்பிட்டில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்களால் மட்டுமே மில்க்சியின் படங்களை எடுக்க முடியும். செயற்கைக்கோள் படங்களை ஆய்வுக்கு உட்படுத்த தொடங்கிய பின்னர் தான் மில்க்சி நிகழ்வை பயன்படுத்தும் வாய்ப்புகளையும் ஆய்வாளர்கள் புரிந்து கொண்டார்கள். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சேகரித்த செயற்கைக்கோள் படங்களின் சூழல்களை ஆய்வு செய்ததன் மூலம் இந்தியன் மான்சூன் காலத்தில் தான் இந்த பயோலுமினசன்ஸ் நிகழ்வு மிக வலிமையாக தோன்றுகிறது என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் இது இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய பயோலுமினசன்ஸ் நிகழ்வின் சூழல் மட்டுமே என்றும் மற்ற பகுதிகளிலும் இதுபோன்ற நிகழ்வு உள்ளதா என்று கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்திய பெருங்கடலின் சூழலை பற்றி அறிந்த நிலையில் பயோலுமினசன்ஸ் வாய்ப்பை முன்கூட்டியே அறிந்து அது நிகழக்கூடிய பகுதிகளில் இருந்து மாதிரிகளை சேகரிக்க முடியுமா என்றும் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஆனால் நாம் இதுவரை கண்டிராத ஏராளமான அற்புதம் நிறைந்த காட்சிகளை உள்ளடக்கியதாகும் நமது இயற்கை. அவை அனைத்தையும் காணவும் ரசிக்கவும் வேண்டுமானால் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.